ஒரு படத்தின் படப்பிடிப்பில் நடிப்பதற்காக எம்ஜிஆர் அவர்கள் காத்திருந்தார். அப்போது எம்ஜிஆர் அவர்கள் வளர்ந்து வரும் ஒரு ஹீரோ. காலை 7 மணிக்கு மேக்கப்புடன் எம்ஜிஆர் அவர்கள் ரெடியாக இருப்பார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த படத்தில் நடிப்பதற்கான ஷாட் வராது. காரணம், அந்த படத்தின் ஹீரோயின், அந்த ஹீரோயின் எம்ஜிஆர் அவர்களை விட அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பிஸியானவர். ஹிந்தி படங்களில் வேறு நடித்து கொண்டிருந்தார். சென்னைக்கும் பம்பாய்க்கும் மாறி மாறி விமானத்தில் சென்று அந்த நடிகை படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்த நேரம். ஒரு நாள் அந்த நடிகையின் தேதியை தவறவிட்டால் மறுபடியும் அவருடைய தேதி கிடைப்பது அபூர்வம். ஆகவே அந்த நடிகைக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை முதலில் எடுத்துவிட்டு பிறகுதான் மற்ற நடிகர்களின் காட்சிகளை எடுப்பார்கள். எம்ஜிஆர் அவர்கள் காலை 7 மணிக்கெல்லாம் மேக்கப்புடன் படத்தில் நடிப்பதற்காக ரெடியாக இருக்கிறார். ஆனால் அந்த படத்தின் ஹீரோயின் வரவில்லை. மணி 9, எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பதற்காக அப்போதும் ரெடியாக இருக்கிறார். ஹீரோயின் இன்னும் வரவில்லை. படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கும் காட்சிகளையும் எடுக்கவில்லை. மதியம் 2 மணி ஆகிவிட்டது. ஹீரோயின் எந்த நேரத்திலும் படப்பிடிப்பிற்கு வரலாம் என்றும் தன்னை எப்போது வேண்டுமானாலும் படப்பிடிப்பிற்கு கூப்பிடலாம் என்பதால் எம்ஜிஆர் அவர்கள் காலை முதல் சாப்பிடாமல் இருந்தார். அணிந்திருந்த சரித்திர உடைகள் வேறு, உடம்பை அரிக்க கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் பொறுமையுடன் எம்ஜிஆர் அவர்கள் காத்திருந்தார். மணி 3 ஆனது. ஹீரோயின் வர தாமதமாகும், நீங்கள் சாப்பிடுங்கள் என்று உதவி இயக்குனர் மோகன் காந்திராமன் சொல்ல, நல்ல பசியோடு இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சாப்பாட்டில் கை வைத்து ஒரு கை எடுத்து சாப்பிடுகிற நேரம் ஹீரோயின் வந்தாச்சு, ஷாட் ரெடி என்ற குரல் கேட்டதும் எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிடாமல் அப்படியே எழுந்து கை கழுவி விட்டு படப்பிடிப்பிற்கு வந்தார். ஷாட் ரெடி, ஆக்ஷன், கேமரா ஓடியது. 2 ஷாட்டுகள் தான் எடுத்தார்கள். ஹீரோயின் கிளம்பி போய்விட்டார். அன்றைய படப்பிடிப்பு முடிந்தது. களைப்புடன் திரும்பிய எம்ஜிஆர் அவர்களிடம், என்னென்ன காலையில இருந்தே நீங்க சாப்பிடல, ரொம்ப களைப்பாய் இருப்பீங்க என்று மோகன் காந்திராமன் கேட்க, பரவாயில்லை மோகன், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்பொழுது இந்த சினிமா உலகம் முழுவதுமே எனக்காக காத்திருக்கும், அப்படி ஒரு நாள் வரதான் போகுது என்று சிரித்து கொண்டே தன்னம்பிக்கையுடன் தனது காரில் ஏறி போய்விட்டாராம் எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிடாமலே. எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது பிற்காலத்தில் நடந்தது. அவர் மக்கள் திலகமானார், நாட்டின் முதலமைச்சரானார். தமிழ் திரையுலகமே அவருக்காக ராமாவரம் தோட்டத்தில் காத்திருந்தது.